வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ரீல்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேப்கட் தான். விபிஎனும் தேவைப்படுது. அதற்கான ரெண்டு லிங்க்குமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ எல்லா மெட்டீரியலுமே டெலிகிராம் குரூப்பில் இருக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் என்ன சர்ச் பண்ணால் வரும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேப்கட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும், கீர் ஐக்கானு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக பேக்கில் போயிட்டு ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிவிட்டு எகைன் கேப்கட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி விபிஎனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. விபிஎனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேப்கட்டே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எல்லாமே பண்ணி முடிச்ச வாட்டி இந்த மாதிரி உள்ள கேப்கட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் என்ன சர்ச் பண்ணுறேனோ அதை அப்படியே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஐ போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ETIOILE அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கீழே அந்த எஃபெக்ட்டுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெம்ப்ளேட்ஸுமே வந்து வரும். ஸோ அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே அதே டெம்ப்ளேட்ஸ் தான். இதில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ மேலே ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸாக இருந்தால் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க, வீடியோவாக இருந்தால் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ லோட் ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷோ ஆகும். இப்போ அந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்கட்டுன்னு வந்து இது இருக்கும். அதை வந்து இந்த வாட்டர் மார்க் இருக்கும், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அது எதுவுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு வாட்டர் மார்க் ஷோ ஆகாது. இப்போ ஆட் ஏ சவுண்ட் இன் டிக்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க மேலே. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஆடியோவுமே நான் வந்து கொடுத்துருப்பேன், அதுவுமே நீங்கள் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஆட் பண்ணணுன்றதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆடியோ ஆட் பண்ணல. இப்போ அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனவொடனே நான் அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனவொடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு இந்த வீடியோ. இப்போ மேலே டன் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் இருந்தால் அந்த இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இங்கே இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு கீழே அந்த இன்ஷாட்ன்ற வாட்டர் மார்க் கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ வாட்டர் மார்க் ரிமூவ் ஆனவொடனே இப்போ கீழே பாருங்கள் மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் மை மியூசிக்னு இருக்கும் இங்கே கீழேயே, நான் உங்களுக்கு மியூசிக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே டிக்கைக்கான கொடுத்துருங்க. டிக்கைக்கான கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஒரு 9 செகண்டுக்கும் வீடியோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டோ ஸ்டேச்சுரேஷனோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மேலே சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.